காப்பவரை காப்போம் எனும் தலைப்பில் வாக்கத்தான் துவக்கி வைத்த மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன். தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் மருத்துவர்களை போற்றும் வகையில் உயிர் காப்பவரை காப்போம் என்னும் தலைப்பில் கோவையில் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்ட வாக்கத்தான் நடைபெற்றது. உடல்நிலை மிகவும் சரியில்லாத மற்றும் கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்கள், சாலை விபத்தில் காயமடைந்த நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி சிகிச்சை அளிப்பதில் தீவிர சிகிச்சை பிரிவு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பிரிவில் பணியாற்றும் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் வல்லுநர்களை இணைத்து இந்திய சொசைட்டி தீவிர சிகிச்சை பிரிவு அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த அமைப்பின் நிறுவன நாளை கொண்டாடும் விதமாக, மருத்துவர்களை போற்றும் விதமாக இந்திய தீவிர சிகிச்சை பிரிவு அமைப்பு கோவை கிளை சார்பாக உயிர் காப்பவரை காப்போம் என்னும் தலைப்பில் வாக்கத்தான் நடைபெற்றது. கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபெற்ற இதனை கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருந்தாளுநர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தீவிர சிகிச்சை பிரிவு தேர்ந்தவங்க எல்லாரும் வெவ்வேறு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு தலைவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ISCCM டேன்னு சொல்லுவாங்க, இந்த அகில இந்திய தீவிர சிகிச்சை பிரிவின் சங்கத்தின அது ஃபவுண்டர்ஸ் டே. அது தான் இன்றைக்கி வந்து எவ்ரி இயர் ISCCM டேன்னு அனுசரிக்கிறாங்க. இந்த வருஷம் அதனோட தீம் வந்து சேவ் த சேவியர். இப்போ பேஷண்ட்ஸை வந்து இந்த தீவிர சிகிச்சையில் இருக்கிற பாராமெடிக்ஸும் டாக்டர்ஸும் காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீம் எடுத்திருக்காங்க, சேவ் த சேவியர்ன்ட்டு. அதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வாக்கத்தான் பண்ணியிருந்தோம், கமிஷனர் இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்களும் செவிலியர்களும் மற்ற பாராமெடிக்ஸ் இதில் ஒரு 250 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மெயினாக வந்து அந்த துறையில் வேலை செய்கிறவங்களை நம்ம நல்ல முறையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற தீமில் பண்ணுறது தான் இந்த